அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிலாவில் இந்த விழாவில் பங்கேற்க சென்னையிலிருந்து வந்திருக்கும் எனது அருமை நண்பர், இந்திய தோல் பொருள் இயக்க செயல் இயக்க இயக்குனர் செல்வம் அவர்களே, நண்பர் திரு பழனிசாமி அவர்களே, நண்பர் ஆல்பர்ட் அவர்களே, இந்த கல்லூரியின் செயலாளர், இந்த கல்லூரியின் இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும். எத்தனை பேர் இந்த இந்த குழுவில், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற மாணவர்களில் எத்தனை பேர் கோவில்பட்டியிலிருந்து இருக்கீங்க, எத்தனை பேர் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள்லேருந்து இருக்கீங்க? சும்மா தோராயமாக கை தூக்குங்க. கிராமத்திலேருந்து வந்தவங்க ரொம்ப தயக்கமாக தெரியுது. கிட்டத்தட்ட பாதி பாதிக்கு மேலே வந்து கிராமத்திலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? நல்லது. உங்களில் ஒருவனா இந்த கல்லூரிக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சிபிபாறைங்கிற கிராமத்தில் கரிசல் காட்டுக்கு இடையில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இடையில் அந்த ஊரில் இருக்கிற புளிய மரங்களையும் குளத்துலையும் விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு தெரிந்த ஒரு சாதாரண மாணவன் தான் நான். ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி இருந்த மாணவன் இன்று ஒரு வேறு நிலைக்கு வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன? அது எப்படி நடந்தது? அந்த மாயஜாலம் எப்படி நடந்தது? 4 முக்கியமான கருத்துக்களை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த 4 கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒரு தலைப்புக்குள்ளே போகலாம். ஒன்று, கண்ட கனவு கிட்டாவிடில் மாபெரும் கனவு காணுங்கள். அதுதான் முதல் கருத்து. இதை எப்படி, இது என்ன பண்ணுறது, என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் விளக்கம் கொடுக்குறேன். அடுத்து என்ன அப்படின்னா வந்து, வெற்றிகள் முடிவதில்லை, தோல்விகள் தொடர்வதில்லை. இது இரண்டாவது கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மூன்றாவதாக வந்து, இந்த வெற்றியை எப்படி அடைவது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து, உழைப்பும் பிழைப்பும் அப்படிங்கிற 2 கருத்துக்கள், இணையான கருத்துக்கள், அதை பற்றி பேசுவோம். அதுக்கடுத்து வந்து, நாளும் தெரிந்துகொள் நால்வரை புறக்கணி. இந்த 4 கருத்துக்களை வச்சு தான் நான் இன்றைக்கி பேசுகிறதா இருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 நிமிடங்கள் அது மாதிரி தான் வந்து எடுத்துக்குவேன். முதல்ல, கண்ட கனவு கிட்டாவிடில் மாபெரும் கனவு காணுங்கள். கனவு காணுங்க அப்படின்னாலே முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அப்துல் கலாம் ஐயாவை. அவர் சொன்ன கருத்துக்களை தாண்டி நம்ம வேறு யாரும் சிந்திச்சிட முடியாது. ஆனால் நாம் இப்போ அதை பற்றி பேச போகிறதில்ல. முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் வந்து, கனவு காண்றோம், அதற்கான முயற்சிகள் எடுக்கிறோம், வெற்றி கிடைக்கவில்லை, தோல்வி தான் அப்படின்னா அதுக்கடுத்து என்ன செய்கிறது? அப்படியே அந்த கனவை விட்டுடலாமா, இல்லை வேறு கனவை நோக்கி தாவி போகலாமா, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா பேசணும். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால் வந்து, கனவு கலைந்து விட்டால் அதைவிட மாபெரும் கனவு ஒன்றை கண்டுபிடியுங்கள், அதையே உங்களுடைய உறுதியான கனவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய அடிப்படையான கருத்து. கனவு எட்டலை அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவோம், இல்லை நமக்கு வேறு எது முடியுமோ அதை நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. ஸோ ஏற்கனவே கண்ட கனவை விட வந்து பெரிய கனவு காணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலேருந்து நான் முதல்ல சொல்லணும் அப்படின்னா, இங்கே தான் ஒரு கிராமத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லா மாணவர்களும் 12வது வகுப்பு படிக்கும்போதே ஒரு அறிவியல் பிரிவு எடுத்து படிக்கும்போதே அவர்களுடைய கனவு வந்து மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் நானும் மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு ஆரம்பித்தேன். 0.67 மதிப்பெண் அளவில் என்னுடைய மருத்துவர் ஆகும் கனவு சிதைந்து போனது, கிடைக்கவில்லை. கல்லூரியில் அனுமதி கிடைக்கவில்லை. இப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி நீட்டெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ வேறு ஒரு நுழைவுத் தேர்வு திட்டம் இருந்தது, ஆனாலும் கிடைக்கவில்லை. அடுத்து என்ன செய்வது? வேளாண்மை கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த வேளாண்மை கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கு முன்னாடி இந்த கல்லூரியில் ஒரு 2 மாதங்கள் படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் கிடைத்தது.
வேதியியல் பாடப்பிரிவில் 2 மாதம் படித்தேன். அதுக்கப்புறம் அக்ரி அட்மிஷன் கிடச்ச உடனே அந்த கல்லூரிக்கு போய்விட்டேன். அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை கல்லூரி முடித்ததுக்கப்புறம் தனியார் நிறுவனத்தில் பணி, அதுக்கப்புறம் குடிமைப்பணி தேர்வில் பல தோல்விகளுக்கு அப்புறம் வெற்றி, தணிக்கை துறையில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் பணிபுரிந்ததுக்கப்புறம் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தில் எனக்கு பணிபுரிகிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. துணை செயலராக ஒரு 4.5 வருடம் அங்கே பணியாற்றினேன். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், வந்து ஒரு மருத்துவராகி இந்த கோவில்பட்டி நகரத்திலேயோ இல்லை சிப்பிப்பாறையிலோ இல்லை இந்த சுற்றுவட்டார பகுதியிலையோ வந்து ஒரு நோய் தீர்க்கும் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்க வேண்டிய நான் இப்போ வந்து அந்த மருத்துவத்துறைக்கு உரிய விதிமுறைகளையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுக்கக்கூடிய ஒரு அமைச்சகத்தின் ஒரு முக்கிய பொறுப்புகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அங்கே கிடைத்தது. அந்த 4 வருடங்களை பல மருத்துவர்கள் அடங்கிய குழுவில் உறுப்பினராகவும் சில மருத்துவர்கள் அடங்கிய குழுக்களில் தலைவராகவும் இருந்து பல்வேறு பங்களிப்புகளை செய்வதற்குரிய வாய்ப்பு அங்கே கிடைத்தது. அப்போ வந்து ஒரு மருத்துவராக இங்கே இருந்துட்டுருக்கிற வேண்டிய எனக்கு அந்த மருத்துவத்துறையினுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுக்கக்கூடிய அமைச்சகத்தில் பங்கெடுத்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அது ஒரு பெரிய பாக்கியமாகவே கருதுகிறேன். எப்படின்னா, ஒரு தோல்வி, மருத்துவராக முடியலையே அப்படிங்கிற தோல்வி, ஆனால் வந்து காலம் வந்து பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி என்னை வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் வைத்தது. அது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.